பாராளுமன்ற அமர்வில் டெங்கு காய்ச்சல் தொடர்பில் இன்று வாதப்பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. நோய்களின் தாக்கம் அதிகரித்துள்ளது. டெங்கு தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்ட போதிலும் பதில் வழங்கப்படவில்லை. அரசாங்கம் இதனை தற்போது கருத்தில் கொள்ளவில்லை. மருத்துவர்களை பொருட்படுத்துவதில்லை. பரவலடையும் நோய் தொடர்பில் கருத்தில் கொள்வதில்லை. செயலாளரை நியமிக்கின்றனர். அடுத்த நாள் அவரை விரட்டுகின்றனர். அவ்வாறின் மக்களை டெங்குவிலிருந்து சுகாதார அமைச்சு எவ்வாறு காப்பாற்றும்? பிரதமரிடமே இந்த இரண்டு கேள்விகளும் வினவப்பட்டன. நாளை அவர் பதில் வழங்குவார். பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தனம் முக்கியமான கேள்வியொன்றையே எழுப்பியுள்ளார். ஐடிஎச் மருத்துவமனையில் தற்போது நோயாளர்களை அனுமதிப்பதில்லை. ராகமை வைத்தியசாலையிலும் அதிக நோயாளர்கள் உள்ளனர். இந்த தொற்று நோய் பரவுகின்றமையினால் நடலாவிய ரீதியிலுள்ள வைத்தியசாலைகளில் பாரிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. காட்டுத்தீயை போன்ற இந்த தொற்று நோய் பரவுகின்ற இந்த அபாயகரமான சந்தர்ப்பத்தில் பிரதமரும் சுகாதார அமைச்சரும் சபையில் இல்லை. மக்கள் உயிரிழக்கின்றனர். மக்கள் இறப்பதை சிறந்த விடயம் என எவ்வாறு கூற முடியும்? மக்கள் உயிரிழப்பது பிரதமருக்கு பிரச்சனை இல்லையா? தரு கதாநாயகத்துமணி, நாட்டில் உள்ள அனைத்து அதிகாரிகளையும் இணைத்து தற்போது ஜனாதிபதியுடன் பாரிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறுகின்றது. இதனூடாக அரசியல் லாபத்தை பெற வேண்டாம் என கேட்டுக் கொள்கின்றேன். இன்று கலந்துரையாடி பயனுள்ளதா? 168 பேர் உயிரிழந்துள்ளனர். 65,000 அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாராளுமன்றத்தை ஒத்திவைத்து கட்சித் தலைவர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அறிவிக்கவும். அதனைத் தொடர்ந்து மீண்டும் சபை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் டெங்கு தொடர்பில் உரையாற்றுவதற்கு சுகாதார அமைச்சர் வருகை தரும் வரை மீண்டும் சபை ஒத்திவைக்கப்பட்டது. 2 பில்லியனை செலவிட்டு அனைத்து ஆய்வுக் கூடங்களிலும் தன்னியக்க குருதி பரிசோதனை இயந்திரங்களை பயன்படுத்துகின்றோம். குறிப்பாக விசேட வைத்திய நிபுணர் ஹசித திசேரா அண்மையில் ஆஸ்திரேலியாவுக்கு சென்று புதிய பாக்டீரியா ஒன்றை கண்டுபிடித்துள்ளார். வைத்திய பரிசோதனை MRI-க்கு பரிசோதனை கண்ணோ எக மதுருவேக் ஏகளோ ஆகின தேனோ எக சாகபாக்ஷிக மதுருவேக் ஏ மதுருவா ஜே மதுரு கீட்டையா மகின் டெங்கு மதுரு கீட்டகன் எக்க திகட்ட அனுபவ கண்ணோம் ஏகேன் எக்க திகட்ட ஏகுலங்க மேகல தம்மாம உணம லிம்பரிசேக எக்க தேன சியலும கீட்டேன் காதமனோம் மேக அப்பி டெங் அலுதெங் உள்நாட்டு ஆயுர்வேத முறையொன்று இல்லையா? பப்பாசி சாற்றை பயன்படுத்தி குணப்படுத்தலாம் என கூறப்படுகின்றது. இந்த நோய் தாக்கம் ஏற்பட்டால் பப்பாசி இலை சாறு பயன்படுத்தலாம். எனினும் சிலருக்கு அதனூடாக சிறந்த பலன் கிடைக்கும், சிலருக்கு பலன் கிடைக்காது.